இன்னைக்கு நாங்க பண்ண போறது கிளவுட் கிளவுட் எங்குதாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் வெல்கம் டு பாமீஸ் கிச்சன் இன்னைக்கு நாங்க பண்ண போறது பாத்தீங்கன்னா என்னன்னா கொஞ்சம் எங்களோட ஹாபி பேஷனோட சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் குளிக்கலாம் ஏன்னா நாங்க எல்லாமே வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர்ஸ் உங்களுக்கு தெரியும் ஸோ நேச்சர் போனோம் அப்படின்னா ஒரு கிளவுடு கிளவுட் செட்டிங்கில் அதில் அந்த அப்படி ஒரு சன் எட்டி பார்த்துச்சுன்னா ஆஹா அந்த ஒரு பியூட்டியே ரொம்ப அழகு அதை வந்து இன்னைக்கு ரெசிபிக்குள்ளே கொண்டு வர போகிறோம் இன்னைக்கு நாங்கள் பண்ண போகிறது கிளவுட் எக் நம்ம டல்கோனா காஃபி எப்படி வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சோ இந்த கிளவுட் எக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்கான ரெசிபி தான் இதுக்கான இன்கிரீடியன்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி இதோ நிறைய இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இன் கேஸ் இன்னமும் எங்க சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி மறக்காம அந்த பெல் ஐக்கானை போய் கிளிக் பண்ணுங்க ஏன் அப்பதான் நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ் ஆர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் இப்போ இன்கிரீடியன்ஸ்குள்ள போலாம் கம் கம் முட்டை ரெண்டு எடுத்துக்கோங்க பெப்பர் சால்ட் அவ்வளோதான் மூணே மூணு இன்க்ரீடியன்ட் தான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம முட்டையையும் முட்டையோட ஒயிட்டையும் எல்லோவையும் நம்ம செப்பரேட் பண்ணோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி முதல் முட்டையோட ஒயிட்டை வந்து செப்பரேட் பண்ணிடலாம் இப்போ ஒரு எல்லோ வந்து தனியாக வச்சிடலாம் இதே மாதிரி இன்னொரு முட்டையும் இதே மாதிரி செப்பரேட் பண்ணி எடுத்துருங்க இப்போ ஒயிட்டு தனியாக எல்லோ தனியாக பிரிச்சாச்சு இப்போ உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க ஒயிட்டுக்கு ஏற்ற அளவுக்கு ஆட் பண்ணிட்டு நல்லா விஸ்க் பண்ணுங்க நல்ல ஒரு மாதிரி க்ரீமி ஆகிற அளவுக்கு அடிக்கணும் இன்ஃபேக்ட் நான் வந்து எலக்ட்ரிக் பிளெண்டர்லாம் இன்னும் யூஸ் பண்ணல ஏன்னா நம்ம பிளெண்டர்லாம் யூஸ் பண்ணோன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டிஷ் நினச்சிட்டு பண்ணால் மட்டும்லாம் அதனால் நம்ம வீட்டில் ஜென்ரலாக இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சு இன்றைக்கி பண்ணுறேன் இன்ஃபேக்ட் இதை வந்து ஓவனில் பண்ணுவாங்க ஸோ நான் ஓவன்லேயும் பண்ண போகிறதில்ல பேன்லேயே தான் பண்ண போகிறேன் அதை இன்றைக்கி பாருங்க இந்த கன்சிஸ்டன்சி எடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி மழை மாதிரிலாம் ஃபார்ம் ஆகணும் ஸோ இந்த கன்சிஸ்டன்சி நம்ம ஓரளவுக்கு பண்ணிட்டோம்னா போதும் ஸோ நம்ம கிளவுட் ரெடி ஆகிடுச்சு இப்போது பேன் ஏற்றி நம்ம கிளவுட் அடெக் பண்ணிடலாம் வாங்க ஸோ மொதல் ஒரு பேன் ஏற்றிக்கலாம் அதில் பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிடுங்க பட்டர் கொஞ்சம் உருகட்டும் இப்போ நம்ம சிம்மில் வச்சுருக்கோம் இப்போ நம்ம கிளவுடை வந்து இதில் மூவ் பண்ணிடலாம் அப்படி சும்மா பரவலா இப்போ நம்ம சன்னுக்கான ஒரு ஸ்லாட்டை க்ரியேட் பண்ணிடலாம் ஸோ நல்ல ஒரு சின்னது சென்டரில் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு இது மாதிரி க்ரியேட் பண்ணி விடுங்க ஸோ கொஞ்சம் வேகட்டும் அது ஸோ சிம்மில் வச்சே பண்ணுங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிடறேன் வெந்துருச்சு இப்போ நம்ம சன்னை வந்து இதுக்குள்ளே உட்கார வச்சிடலாம் இப்போ ரெண்டுமே சேர்ந்து வேகட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம நேச்சர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹியூமன் பீயிங்ஸ் வந்து நிறைய வந்து பொல்யூட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அந்த பொல்யூட் பண்ணுறதுக்கு காமிக்கிற மாதிரி கொஞ்சம் நம்ம பெப்பரையும் காமிச்சிடலாம் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுடலாம் ஸோ அது என்விரான்மெண்டல் மெசேஜ் மாதிரி பொல்யூஷன் அவாய்ட் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் ரெண்டும் சேர்ந்து க்ளோஸ் பண்ணிடலாம் நம்ம கிளவுட் எக் சூப்பராக வந்துட்டுருக்கு ரைட் பாருங்க அப்படி கிளவுடு கிளவுடில் அந்த அப்படி வந்து சன் வெளியில் அப்படி பளீர்னு தெரிஞ்சிட்ருக்கு அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு மூவ் பண்ணிடலாம் ஸோ பிரெட் அண்ட் ஆம்லெட்லாம் சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா பிரெட் ஒரு டோஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து இந்த கிளவுடை வச்சு அப்படி சாப்பிட்டீங்கன்னா எஸ்பெஷலி இந்த ஹாஃப் பாயில் லவர்ஸு எக் லவர்ஸ்க்கு சூப்பரான ஐட்டம் இது ரைட் பிளேட் பண்ணிடலாம் பாக்கி இருக்கிற எக்கையும் விட்டாச்சு அதையும் அதே மாதிரி வேக வச்சு
இன்னொரு க்ளௌடட் எக் ரெடி பண்ணிடலாம். முதல் க்ளௌடட் எக்கோட செகண்ட் சூப்பராக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதுலேயும் நம்மளோட சன் இறக்கிடலாம். ஆஹா, ப்ளஸ் நம்ம பெப்பர் அதுவும் போட்டலாம். சால்ட்டும் போட்டாச்சு. திரும்பவும் க்ளோஸ் பண்ணி வேக வச்சிடலாம். நம்ம க்ளௌடட் எக் ரெடி. பி கம் கம் குழந்தைங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆம்லெட், இந்த மாதிரி பேசிக்காக பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி க்ளௌடட் எக், இந்த மாதிரி பேர்லாம் வச்சு கொடுக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க வேற. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது டேஸ்ட்லாம் அதே தான், ஆனால் ஒரு க்ளௌடாக நினச்சி சாப்பிடும் போது சூப்பராக இருக்கு. அப்படியே அந்த ஃபோம் அப்படியே கையில் எடுத்து சம. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்க. I'm sure enjoying all our videos. மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, Facebook பேஜ் லைக் பண்ணுங்க, Instagram அக்கவுண்ட் ஃபாலோ பண்ணுங்க. நம்மளோட எல்லா வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பை பை.